அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. நேற்று நாளிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய புதிய நியமனங்கள் பற்றி ஒரு இறுதி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி ஆவணம் இன்னும் கையெழுத்தாகவில்லை, ஆனால் அது இன்றைய தினம் இடம்பெறும் என்று தான் சொல்லப்படுகிறது. எப்படியோ நேற்றைய நாளிலே பலகட்ட சந்திப்புகளை அடுத்து நேற்றைய நாளிலே ஒரு முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையிலே சில பல பதவிகள் நேற்றைய நாளிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய பொதுச் செயலாளராக அகில விராஜ் காரியவசம், அதேபோன்று புதிய தவிசாளராக முன்னாள் பொதுச் செயலாளரான கபீர் ஹாசிம், அதேபோன்று தேசிய அமைப்பாளராக நவீன் திசாநாயக்க, இது தவிர பொருளாளராக கலாநிதி ஹர்ஷடி சில்வா, பிரதி பொதுச் செயலாளராக ருவான் விஜயவர்தன, பிரதி தலைவராக சஜித் பிரேமதாஸ், அதேபோன்று உபத்தலைவராக ரவி கருணாநாயக்க போன்றோர் நியமிக்கப்படுவதற்கான இணக்கப்பாடு நேற்று நாளில் எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று சஜித் பிரேமதாஸ் ஊடகங்களை சந்திக்கும் போது குறிப்பிட்டிருந்தார், தனக்கென்றால் ஆசை அட்டிமட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினரும் தெரிவு செய்கின்ற ஒரு உபத்தலைவராகத்தான் அல்லது ஒரு பிரதி தலைவராகத்தான் வர வேண்டும் என்பது தன்னுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாக சொல்லியிருந்தார். அதாவது வாக்கெடுப்பு மூலமாக கட்சியினுடைய நிர்வாகிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது அவ்வாறு இல்லாமல் தலைவரால் நியமிக்கப்படுகின்ற தெரிவு செய்யப்படுகின்ற புதிய ஒரு உருவாக்கம் உருவாக வேண்டும் என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாச போன்றோர், ரஞ்சன் ராமநாயக் போன்றோர் எல்லாருமே குறிப்பிடுகின்ற விடயம், அஜித் பி பெரேரா போன்றோர் குறிப்பிடுகின்ற விடயம் எல்லாமே வாக்குகள் மூலமாக சரியான தெரிவாளர்களை தெரிவு செய்து அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அதனோடாக 2020 நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் ஆட்சியை தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் 2020 நாங்கள் விட்டுவிட்டால் இனி 20-30 வருடங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிரணியாகவே செயற்பட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை ஒன்று ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த இறுக்கமான சிக்கல் பின்தங்கிய நிலைக்கு நாங்கள் உள்ளாகாமல் எங்களுடைய கட்சியை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரு முழுமையான மாற்றம் வேண்டும் என்றுதான் எல்லோருமே விரும்புகின்றார்கள். தலைமைத்துவத்திலிருந்து எல்லா மாற்றங்களும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் தலைமைத்துவத்தை மாற்றுவதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. தலைவராக ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஏறிய பதவிகளை சரியாக நியமிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. நேற்று கூட்டம் முடிந்த பிறகு அஜித் பி பெரேராவிடம் கருத்து கேட்கும் போது அவர் கடுமையான அதிருப்தியோடு தான் காணப்பட்டார். அதிருப்தியோடு காணப்பட்ட அஜித் பி பெரேராவை நேற்று நாங்கள் பார்க்க முடிந்தது. ஆக அஜித் பி பெரேரா மிக அதிருப்தியோடு செயற்பட்டதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அதனூடாக தங்கள் அதாவது எதிர்பார்த்த சரியான மாற்றங்கள் வரவில்லை என்பதைத்தான் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது பற்றிய முழுமையான விடயங்களை இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். இதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லும் போது ரணில் விக்ரமசிங்கவை சூழ இருந்து கொண்டு ஒரு சூழ்ச்சி குழு ஒன்று, சுரண்டம் குழு ஒன்று, கெட்ட குழு ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கெட்ட குழுவை நாங்கள் அகற்றினால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய செயற்பாடுகள் அடையாளப்படுத்தப்படும். அவர் சிறந்த தலைவராக தொடர்ச்சியாக எங்கள் மத்தியிலே பேசப்படும் ஒருவராக மாறுவார். ஆனால் தீய சக்திகளை, சுரண்டும் சக்திகளை, கெட்ட சக்திகளை, சூழ்ச்சிக்காரர்களை அகற்ற வேண்டும் என்றுதான் இப்போது இருக்கின்ற இளம் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள், அழுத்தத்தை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த பழைய தலைமை அல்லது பிரதான நிர்வாகிகள் தங்களுடைய அந்த விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு கொஞ்சம் விலகிக் கொள்வதாக இல்லை. அவர்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரவி கருணாநாயக்குவுக்கு உபதலைவர் பதவி வழங்கப்படுகின்றமை கூட கடும் எதிர்ப்பாக இருக்கின்றது, கிளம்பி இருக்கின்றது. முதலும் உபத்தலைவராகத்தான் இருந்தார், இப்போதும் அதே உபத்தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவர் எதிர்பார்க்கின்ற அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டு விடுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே 16 அமைச்சர்கள் விலகினார்கள் அரசாங்கத்தில் இருந்து, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள். அந்த வெற்றிடம் வந்திருக்கிறது. அந்த வெற்றிடத்துக்கு ஒரு பட்டியலை தயாரித்து அதை ஐக்கிய தேசிய கட்சி பெயர்களை நிரப்பி ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு அனுப்பியது. ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்னென்றால், ஒன்று அந்த விலகிய 16 பேருடைய அமைச்சு பதவிகளையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஏனைய உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும். அது தவிர அந்த விலகியவர்கள் மீண்டும் எங்களோடு இணைவார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அமைச்சு பதவிகள் வழங்க வேண்டும் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. அந்த 16 அமைச்சுக்களையும் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்றும் நேற்றைய நாளிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர கருத்து வெளியிட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது.
விவரணையில். I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City.